Hello students, this is Iqbal. Example 2.39. The sum of first n, 2n, 3n terms of an AP are S1, S2, S3 respectively. அது மொத்தம் 3 சீரீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சீரீஸில் வந்து n டேர்ம்ஸ் இருக்கா, செகண்ட் சீரீஸில் வந்து 2n டேர்ம்ஸ் இருக்குது, தேர்ட் சீரீஸில் வந்து 3n டேர்ம்ஸ் இருக்குது. அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, S1 சாதாரண ஜென்ரலாக SN ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். ஜென்ரலாக SN ஃபார்ம்லாம் ஃபஸ்ட் எழுதிக்குவோம். ஃபார்ம்லா என்ன, n/2 2a+ n-1 × d. இந்த ஃபார்ம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு S1 சீரீஸ் S1ல வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் டைம்னா n ஈக்குவல் டு n தான் கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போது நல்லா கவனிக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம் ஏற்கனவே இந்த இடத்துல 1 இருந்தால் n இருக்க இடத்துலலாம் 1 போட்டுரும். அப்படி இல்லை, இங்கே 1ங்கிறது சீரீஸ் நம்பர் 1 அப்படின்னு அர்த்தம். அதில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து n தான். அப்போனா S1 நம்ம ஃபார்மில் அப்படியே ரிப்பீட் ஆகும், n/2 2a+ n-1 × d, சரியா? S1ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. S2 பாருங்கள், S2ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2n டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n-க்கு பதிலாக இங்கே என்ன பண்ணும், நீங்கள் 2n போடணும். அப்போது S2 நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, n/2க்கு பதிலாக 2n/2 2a+ இந்த இடத்துல n-க்கு பதிலாக 2n-1 × d. ஸோ இதுலேயும் இந்த அடிச்சிடாதீங்க, இதெல்லாம் அடிக்க வேணாம், அப்படி வச்சுக்குவோம், சரியா? S2 கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி S3ல நம்பர் ஆஃப் டைம் வந்து 3n கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், இந்த இடத்துல n-க்கு பதிலாக 3n போட போகிறீங்க, அவ்வளோதான். S3 equal to 3n/2 2a+ n இருக்க இடத்துல என்ன பண்ணுங்கள், 3n, n-க்கு பதிலாக 3n-1 × d. ஓகே, இதுதான் LHS ஈக்குவேஷன் 1. S3 கண்டுபிடிச்சாச்சு, LHS வந்து S3. இப்போ RHS நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். 3 × S2 - S1 சேம் ஆன்சர் தான் கிடைக்கணும். அப்போ RHS இது வந்து LHS. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் RHS கண்டுபிடிக்க போகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, 3 × S2 - S1. இந்த 3 எப்படி இருக்கட்டும், பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். S2 எப்படி எழுதுங்க, S2 என்ன இருக்குது, 2n/2 2a+ 2n-1 × d. இது வந்து S2 - S1. S1 வந்து என்ன, அதே n/2 தான், n/2 2a+ n-1 × d, சரியா? ஓகே சார், இப்போது இங்கே ரெண்டுலேயுமே நம்மளுக்கு என்ன காமனாக இருக்குது பாருங்கள், n/2 காமனாக இருக்கா, இங்கே n/2 இருக்குது, இங்கே n/2 இருக்கா, அப்படி வெளியே எடுத்துருங்க. வெளியே இருக்கும்போது 3n/2 வந்துடும். இங்கே பேலன்ஸ் வந்து 2 இருக்குது. அப்போ 2 × 2a+ 2n-1 × d. இங்கே n/2 நம்ம எடுத்தாச்சு, மிச்சம் என்ன இருக்குங்க, 2a+ n-1 × d, அது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, சரியா? ஓகே, 3n/2 உள்ளே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 × 2 4 4a. இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, இந்த 2ஆல் இங்கேயே பண்ணிடுங்க, ஓகேயா? பண்ணிங்கன்னா 2 × 2n வந்து 4n, 2 × -1 வந்து -2 × d. இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், -2a ப்ளஸ் −n-1 × d. சரி, இந்த மைனஸால் இங்கே தான் பண்ணிக்கலாம், ஒன்று உள்ளே பண்ணலாம் இல்லைனா வெளியில் மட்டும் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே, அப்போது 3n/2 4a-ல 2a போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2a கிடைக்குமா? ஓகே, இங்கே ரெண்டுமே d காமனாக இருக்குல்ல, அப்போ d-யை நான் காமனாக எடுத்துடுறேன். இங்கே பேலன்ஸ் வந்து 4n-2 இருக்குது, இங்கே -n-1. அப்போ d எடுத்துட்டேன்னா உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், என்ன வரும், -n, இங்கே -n × -+1. சம் முடிய போகுது, 3n/2 2a+ d பின்னாடி போட்டுக்கலாம். 4n-ல ஒரு n போச்சுன்னா என்ன வரும், 3n, -2-ல 1 போச்சுன்னா -1 இன்ட்டு இந்த டியா, ஈக்குவேஷன் 2 பாருங்க, 3n/2 2a+ 3n-1 × d, அதே தான் இங்கேயும், 3n/2 2a+ 3n-1 × d, ஃப்ரம் 1 அண்ட் 2 ஹென்ஸ் ப்ரூவ்ட்.
That's all.